அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கே அங்கண் மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார்போ சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிமாய் செய்த தாமரை பூ போலே சங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கணி ரெண்டும் கொண்டங்கள் மேல் நோக்குதிய அங்கணி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாவும் எங்கள் மேல் சாவும் இழிந்தேலோ ரெம்பாவான் அங்கண் மாஞாலத்தரசர் கண் என்பதற்கு இடம் என்று பொருள். அழகிய இடம் பூமியிலே இருக்கின்ற இடத்தை போன்ற அழகு மற்ற கிரகங்களில் இல்லையோ என்னவோ உண்மையை பார்த்தால்தான் தெரியும். அங்கண் மாஞாலத்து அரசர் சின்ன ஞாலம் இல்ல மாஞாலம் அழகிய இடத்தை உடைய பெரிய உலகத்தினுடைய இந்த பூமியினுடைய அரசர்கள் இந்த பூமி எவ்வளவு பெருமை வாய்ந்ததாக இருந்ததோ அவ்வளவு பெருமை அவர்களும் கொண்டாடினார்கள். மற்றவர்களுடைய முதுகை பார்த்ததே ஒழிய பூமி பூமியினுடைய முதுகை எவனும் பார்க்கல. எப்படியா இருந்தாலும் இடுகின்ற நிலையாக இருந்தாலும் சரி சுடுகின்ற நிலையாக இருந்தாலும் சரி ரெண்டு காடு உண்டு இடுகாடு சுடுகாடு. எந்த இடத்துல வச்சாலும் அவன் முதுக பூமி பார்க்கமே ஒழிய பூமியினுடைய முதுகை எவனும் பார்த்ததா வரலாறு கிடையாது. ஆகவே அப்பேற்பட்டவர்கள் அப்புறம் சொல்லலாம் அங்கண் மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் ஆகவே அவர்களோடு சண்டையிட்டு மானம் அபிமானம் எல்லாவற்றையும் விட்டு இனிமேல் அதற்கு மானமாக தாங்கள் இல்லாத காரணத்தினாலே அபிமான பங்கமாய் வந்து நின் கட்டிற்கீழே உன்னுடைய சிம்மாசனத்தின் பக்கத்திலே சங்கமிருப்பார் போல் எப்படி ஒன்றாக சேர்ந்து நின்று கொண்டு உன்னுடைய உத்தரவை எதிர்பார்த்துக் கொண்டு அங்கே இருக்கின்றார்களோ அவர்களைப் போல நாங்களும் வந்தோம். கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளவுதான். வருகையிலே ஒற்றுமை சந்திரனை போல முகம் இருக்குன்னா அவை சந்திரனை போல முகம் ஆகாசத்தில் இருக்கணுமா நான் முகம் அது அர்த்தம் இல்லை அழகா இருக்கு. பார்ப்பவரை தன்மையப்படுத்துதல் என்பது பொதுத்தன்மை அது இருக்கு அதனால சந்திரன் போல முகம் சொன்னான்.
அது ரவுண்டா இருக்கு, அதுல கருப்பு புள்ளி இருக்கு, கழுத்து கிடையாது, உடல் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை, அதாவது ஒரு குடை ஒப்புமைன்னு சொல்லுவான். ஆகவே அவளை போல சங்கம் இருப்பாறு போல் வந்து தலை பெய்தோம். சரி, அவன் செய்ய வேண்டியதை சொன்னான். கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போல, சிறு சதங்கைகள் இருக்க அது பாதி திறந்து பாதி திறக்காத இருக்கும், பூத்தியா திறந்திருக்காது, மணி வாயை திறந்திருக்க மாதிரி சதங்க வாயை திறந்திருக்காது, பாதி பாதி தான் இருக்கும். கிங்கினி வாய் செய்த, கிங்கினியினுடைய வாயை போல் செய்ததான தாமரை பூ போலே இருக்கின்ற செங்கல், அதை சிறு சிறிதேயம் மேல் விழியாவோ. ஒரேடியா பார்க்க கூடாது, கொஞ்சம் நிதானமா நிதானமா பார்க்கணும். நீ அனிமிஷா கண் கொட்டாதவன் தான், அப்பேற்பட்ட கண் கொட்டாதவனாக இருந்தாலும் நீ நேர பார்க்க கூடாது, கொஞ்சம் கண்ண மூடி கண்ண மூடி பார்க்கணும். செங்கண் சிறு சிறிதே கண்ண மூடி, கண் மூடாத கண்ணா இருந்தாலும் கொஞ்சம் மூடி மூடி பார்க்கணும். செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. உன்னுடைய திருக்கண்களாலே என்னை பார்க்க வேண்டும், உன்னுடைய கண்கள் எங்கள் மீது படமாட்டாவோ. எப்படி இருக்குன்னா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல், ஒரே சமயத்தில் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல், ஒரு சமயத்தில் பிரம்மா தெரியுதா, ஒரு சமயத்தில் தெரியறதில்ல. திங்கள்னு நினைக்கிற சமயத்தில் அது பார்க்கும்போது மூடிக்கிறது, ஆதித்யன் நினைக்கும்போது திறக்கிறது, அதனால மூடி திறக்கிற வித்தியா அவருக்கு இருந்தது. அது மாதிரி திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல், ஒரே சமயத்தில் அங்கண் எழுந்தார் போல் சொன்னார். அங்கணி ரெண்டும் கொண்டு அப்பேற்பட்ட கண்ணனர், இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, அப்பேற்பட்டதான அங்கண் அழகிய கண் இரண்டும் கொண்டு, இந்த இரண்டு என்பது பிரதானமாக வைத்துக் கொண்டு, நீ சஹசிரசீஷனாக இருந்தாலும் பிரதானமாக இது சஹசிரசீரிஷா புருஷா சஹசிராட்சா, அது ரெண்டுமே ஆயிரத்துக்கு, அவ இங்க ரெண்டு தான் தேவை, ஜாஸ்தி வேணும். அவை அங்கணி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் பார்ப்பாயே யாரால் எங்கள் மேல் சாபம் இழிந்து, எங்களுடைய சாபமானது எங்களை விட்டு இழிந்து போடும். எங்கள் மேல் சாபம் இழிந்துன்னா, அங்கிருந்து இங்கே இழிந்து வருகின்றாள்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துக்கு வர மாதிரி வருவா. எங்கள் மேல் சாபம், மேலே இருக்கின்ற சாபமானது இழிந்து எங்களை விட்டு நீங்கி போகும். எங்கள் மேலே இழிவதில்லை, எங்களை விட்டு இழிந்து என்பதற்கு எங்களை விட்டு நீங்கி போகும் என்ற பொருளிலே பேசினாள். போன பாட்டிலே 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியை தொழிலழா செப்பார், 33 அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியை தொழிலாய் செப்பமுடையா திரளுடையாய் செட்டார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தொழிலழா மாற்றார் வலி துளைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே என்று, ஆற்றாது வந்தது அபிமானம் இல்லாமல் வந்த நிலையை சொன்னாள் அந்த காலத்தில். இப்பொழுது நாங்கள் அனன்யார்க சேஷத்து, மற்றவர்களுக்கு சேஷனாகாத தன்மையோடு நாங்கள் வந்துடும், அந்நியர்களுக்கு அருகமான சேஷம் கிடையாது, அனன்யார்க சேஷத்தையோடு நாங்கள் வந்தோம், அவர்கள் எப்படி வந்தார்களோ அதை போல என்று இந்த பாட்டிலே அனன்யார்க சேஷத்துவத்தை பிரதானமாக வைத்து பேசுகின்றாள். அங்கண்மா ஞாலத்து, இந்த அழகு வேற எங்கும் கிடையாது, இந்த உலகத்திலே பிரம்மாவுக்கும் இந்த நாட்டிலே பிரம்மாவுக்கும் ஒரு ஆசை உண்டு, அனுபவம் உண்டு, போகம் உண்டு, எல்லாம் இந்த ஞாலம் ரீதி போது இந்த பிரம்மாண்டத்தை சேர்த்து பிரம்மாவை சேர்த்து அப்பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தின ஒருத்தினான்ற ரீதியில பிரம்மாண்டத்தோடு சேர்த்ததான இந்த அங்கன்மா ஞாலம், அண்டம். அதே மாதிரி
அவனுக்கு எப்படி பக்த பக்தனுக்கு போகோபகரணங்களாக இது இருந்ததோ ரொம்ப சந்தோஷமா, அதே மாதிரி ஒரு எறும்புக்கும் இது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த இடம் நிறைந்ததான இந்த மாஞ்சாலம். இதற்கு மாஞ்சாலத்து அரசர், அரசர் என்றால் ஞாலத்திலே அரசனா, ஞாலத்துக்கே ஒரே அரசர் மாதிரின்னு சொல்றா. ஞாலத்திலே பர அரசர்கள் உண்டு, இருந்தாலும் அவருடைய எண்ணம் வெவ்வேறு. என்ன இந்த பரப்பெல்லாம் என்னது, இந்த பரப்பெல்லாம் என்னதுன்னு நின்றுருக்கான். அதுவும் இல்லாத இருக்கிறதுக்கு போறாதுன்னு சண்டை போடுறதுக்கு போவான். இப்படி ஒரு பேராசையுடையவர்களாக இருந்த அரசர்கள். இன்னும் கேட்டா எபெருமானை போலவே வடிவெடுத்து ஒத்த வந்தான்னு சொல்றது உண்டு. அவருக்கு சங்கு சக்கரம் இல்லைன்னா நானும் சங்கு சக்கரம் இருக்கேன். அவர் வெறுவாச தேவன், நான் பௌண்டரிக வாசுதேவன், பௌண்டர வாசுதேவன் என்று இப்படி அவன் மாயையிலே சிக்கினவர் பலர். அமைவுடை அமரரும் யாவையும் யாவரும் தானாய் அமைவுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரே என்ற நிலையிலே இந்த அகங்கார மமகாரங்களுக்கு இவர் ஆட்பட்டவர்களாய் கொண்டு எல்லாம் தன்னுடையது எல்லாம் தன்னுடையது என்று இருந்தார்கள். சுவாமி தேசிகன் வித்யாரண்யரானவர் இங்கே வர வேண்டும் என்று கூப்பிடும் பொழுது, நான் இந்த ஆசாமிகளை பாடமாட்டேன், என்னன்னா இவன் என்ன ஆசைப்படுறானே ஒழிய இவனுக்கு எங்கோ ஒரு மூலையில ஒரு கொஞ்சம் புள்ளி, க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல க்ஷுப்ய க்ஷுத்ர நரேந்திர சாட்டுரச்சனாம் தன்யாம் நமன்யாமஹே தேவம் சேவிதுமேவ நிஷ்ணுமஹே தோசௌ தயாளு புரா தானா முஷ்டிமுச்சே குச்சேல முனையே தத்தே ஸ்ம வித்தே சதாம் என்று சீட்டுக்கட்டில கூட சில ராஜாக்கள் உண்டு. அது மாதிரி அதை விடாத இவன் குறைச்சல் சீட்டுக்கட்டில. அது மாதிரி க்ஷோணி கோண, க்ஷோணி பெரிய உலகம், அதிலே ஒரு மூலை, அதை நூறு கூறு பண்ணால் அதுல ஒரு கூறு, அதுக்கு அவனோட பெரிய மகாராஜா சக்கரவர்த்தி நினைச்சிருக்கான். ஆகவே நினைப்பு அப்பேற்பட்டது. சுவாமி நம்மாழ்வார் ஒரே பாசுரத்திலே எல்லா கதையும் முடிச்சுடுறார். ஒரு பாசுரத்துல முதலிருந்து ஆரம்பிச்சு கடைசி வந்து சீக்கிரமா முடிச்சிடற ஒருத்தன் கதைய. ஒரு நாயகமாய் ஓட உலகு உடனாண்டவர் தன்னுடைய கீர்த்தி எங்க பார்த்தாலும் போக, தானே ஒரு சக்கரவர்த்தியாக அது இல்ல, இவரா கல்பனை பண்ணார். அது மாதிரி ஒருத்தரும் இல்ல. அப்படி இருந்தவன் கூட என்ன ஆச்சுங்கிறத சொல்றார். ஆண்டவர் அவன் என்ன பண்ணா, தோத்து போச்சு, வேற காட்டுல போய் உட்காந்துருக்கான். சோத்துக்கு வழி கிடையாது, என்ன பண்றது, கிராமத்துக்கு வந்தாதான் உண்டு. பெரிய ராஜாவா இருந்துட்டு இப்ப போய் பிச்சை எடுக்கிறதுன்னா கஷ்டமா இருக்கு. அதனால இருட்டுல போகலாம், போனா ஏதாவது அம்மா தா என்ன பிச்சை போடுவா, சாப்பிட்டு மறுபடியும் வந்துடலாம் அப்படின்னு இவன் போனான். இவன் போனா இவனுக்கு மேல அங்க ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தது. இப்ப போனா காலை மிதிச்சானோ கை மிதிச்சானோ வாழை மிதிச்சாரோ தெரியாது. அது என்ன பண்ணது, வெள்ளுன்னு புடிங்கிட்டு காலை புடிச்சு கடிச்சுட்டு இவன் ஓட கூட முடியல. இவன் ஐயோ அப்பா ஐயோ அப்பனா எல்லாரும் ஓடி வந்தா, அடடா நம்ம முன்ன இருந்த சக்கரவர்த்தி இந்த கதையில ஆகி போச்சு, ஓடும் உடஞ்சு போச்சு, கீழே கையில கீழே விழுந்து அதுவும் ஓடி போச்சு என்று இந்த உலகத்தவரை எல்லாம் பார்த்து சிரிக்கும்படியான நிலையிலே ஆகிவிடுவார்கள். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர். கரபாத்திர சுவாமியா தான் ஆகணும், அது கூட ஓடி கூட ஓடி போச்சு, அதுவும் ஓடி போச்சு. பெருநாடு காட இம்மையில் பிச்சை தான் கொள்வர், இவன் பெற போக பெருநாடு காணிக்கு பிச்சை தான் கொள்வர் திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தி துய்மினோ உய்மின் திரை உணர்ந்து என்று உலகாண்டவர் இம்மையே தம் இன்சுவை மடவாரை பிறர் கொள்ள தாம் விட்டு
வெம்மின் ஒளி வெயில் கானகம் போய் குமை தின்பர் தின்பர்கள் செம்மின் நொடி திருமாலை விரைந்து அடிசேர்மினோ என்று அவர் சொன்ன மாதிரி, இவர்கள் அந்த அபிமானத்தினாலே அப்படியெல்லாம் இருந்தவர் கடைசியிலே இவரிடம் தோற்ற காரணத்தினாலே தங்களுடைய அபிமானமானது பங்கமாகவே நேராக வந்து அபிமான சூன்யராக வந்து இந்த ராஜ்யங்களை எல்லாம் அவரே எடுத்துக்கொண்ட காரணத்தினாலே அங்கே வந்தார்கள். சில சமயத்தில் வெளியுறவுப்பட்டு வந்தாலும் நின் பள்ளி கட்டிற்கீழே உட்காந்துட்டான், எங்கேயும் போகல. அவர் என்ன பண்ண, ஜெயிச்சா கூட போறா போறது, நீங்க உங்க ராஜ்யத்தை மறுபடியும் வச்சுக்கோங்க, போய் ஒழுங்கா ஆளுங்க அப்படின்னு சொன்னா கூட எங்களுக்கு வேண்டாம், இனிமேலுக்கு அங்க வந்தா மறுபடியும் இந்த மாதிரிதான் வரும், அங்க போனா அபிமானம் தான் வரும், அப்புறம் உதைதான் வாங்கணும், அதை விட இங்கேயே இருந்துடுறோம் சொல்லிவிட்டு கடைசியில் கொடுத்தால் கூட போகாமல் இங்கேயே உட்காந்துட்டான். ஸ்தாபர பிரதிஷ்டையா நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல், பெரிய சதஸ்ல ஓலக்கத்துல கொலுவில பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி அவளும் ஒரு ஆசாமியா உட்காந்துட்டார். அப்ப அவர்கள் எப்படி உட்பார்வார்களோ அதை போல நாங்களும், அவர்கள் எப்படி போக்கற்று புகுந்தார்களோ நாங்களும் புகுந்தோம், அவர்கள் சண்டையிட்டு புகுந்தார்கள், நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்றால் கைங்கரியம் செய்ய போகின்றோம். புகுந்தது மாத்திரம் சமானம், ஆனா எங்களுடைய அபிசந்தி வேற. சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். யாருன்னு கேட்டா லட்சுமண வேடிக்கை சொன்னாராம், அகமஸ்மியவரோ பிராதா குணேர் தாசியம் உபாகதா. தினத்துக்கு நானோ எம்பெருமானுடைய குணத்துக்கு அடிமையாக நான் வந்தவன் வீடுபட்டு, ஆனா என்ன தம்பின்னு சொல்லுவான். அகமஸ்மி அவரோ பிராதா, அகமஸ்மி அவரோ பிராதா, அதாவது அவரஹா பிராதா, சின்ன சகோதரன் அப்படின்னா அவர் என்னை தம்பி என்று எண்ணுவார். யாரு? ராமன். நானோ எனக்கு ஆண்டவன் என்று நான் எண்ணுவேன். புனைர் தாசிய உபாகதா, அவருடைய குணத்தினாலே ஈர்க்கப்பட்டவனாக வைத்துக் கொண்டு அவரை நான் சுவாமி என்று எண்ணுவேனே ஒழிய பிராதா என்று எண்ணதே கிடையாது. ஆனா அவர் எண்ணத்திலே நான் சுவாமி. அதை போல என்னமா போலே குணத்திலே அடிமைப்பட்டு நாங்கள் இங்கு கைங்கரியம் செய்ய வந்தோம், சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பு இதோம். கோவாகி மாநிலம் காத்து நன் கண்முகப்பே மாவேகி செல்கின்ற மன்னவரும் பூமேவும் செங்கமல நாபியான் சேவடிக்கே ஏழ் பிறப்பும் தன்கமலம் எய்ந்தார்த்தமராய். ஆகவே செய்ய வேண்டிய வேலை அதுதான், அதை நாங்கள் செய்வோம். வந்து தலை பெய்தோம். இந்த தலை பெய்தோம் என்னது? வந்து கிட்ட பெற்றோம். காரணம், அனாதிகாலமாக இழந்த எம்பெருமானை இங்கே மிக அணுக்கராக இருந்து சேவை செய்ய பெற்றோம். அணுக்கர்னா ரொம்ப கிட்டக, எதை போலன்னா அது அப்பா சொன்னார் வேடிக்கை, வேயர் தங்கள் குலத்து திட்ட விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில் வண்ணனை ஆயரேற்றை அமரர் கோவை அந்த நரக மமுதத்தினை. சரி, எல்லாம் சரிதான். கடைசியில் சொல்லும் பொழுது சாயை போல பாட வல்லார் தாமும் அணுக்கர்களே, சாய் போல பாட வல்லார் தாமும் அணுக்கர்களே, அணுக்கராக மிக கிட்டக்கே இருந்து கைங்கரியம் பண்ணுவார்கள், கிட்டக்கே இருப்பார்கள்னா யாருன்னா பாடவல்லார்கள்னா. சாய் போல பாடவல்லார்னா சாயைனா நிழல், நிழல் எங்கேயாவது பாடுமா? ஆகவே சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே, இந்த சாயைய கடைசியில போடுனார் எம்பார், பாடவல்லார் தாமும் சாயை போல அணுக்கர்களே. என்ன
நிழலானது எவ்வளவு கிட்ட இருக்குமோ அதே போல கிட்டக இருந்து கைங்கரியம் பண்றாங்க. ஆகவே அதற்கு வியாக்கியானம் பண்ணாள் நாச்சியார், பருந்தாட்களிற்கு அருள் செய்த பரமன் தன்னை. அதுவும் கடைசி பாட்டு, இதுவும் நாச்சியார் மொழியில கடைசி பாட்டு. பாரின் மேல் விருந்தாவனத்தே கண்டமை விஷ்ணு சித்தன் கோதை சொல், மருந்தாம் என்று தம்மனத்தே வைத்துக் கொண்டு வாழ்வார்கள். பெருந்தாளுடைய பிரான் அடிக்கீழ் பிரியாது என்று விருப்பரே. அடிக்கீழ் பிரியாத இருப்பது எதுன்னா சாயிதான். ஏன்னு கேட்டா நாலா பக்கத்திலேயும் ஆயிரம் கேண்டில் பல்பு வச்சா கூட நம்ம நிழல் திருவடியில போடும், அங்கதான் அது புரியாது. தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வியாது அடியுறைந்தற்று. ஏதோ ஒருத்துக்கு சொன்னான், ஒரு தப்பு பண்ணவன் கெடுறதுங்கிறது நிச்சயம் ஒருதலை. எப்படின்னா அவருடைய நிழல் அவனை விட்டா விடாமல் அங்க அடியிலேயே எப்படி இருக்குமோ அதே போல இவனும் உன் கட்டாயம் ஒருதலையாக கெடுவாங்கிறதுக்காக ஏதோ உதாரணம் சொன்னான். ஆகவே இங்க அவளும் சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே, பெருந்தாளுடைய பிரானடிக்கு பிரியாது என்று நிருப்பது. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஆகவே அதே வந்து தலை பெய்தோம் அதாவது உன்னை நான் அணுகினோம், கஷ்டப்பட்டு அடிக்கணும், எவ்வளவோ துன்பம் ராமனை பார்க்கணும், பண்ண வச்ச வேலையெல்லாம் ரொம்ப அதிகமான வேலை, எப்படியாவது ராமனை காணும் நடந்தே வரான். அப்படி வரும்பொழுது கச்சன்னேவ மகாபாஹு துதிமான் பரதஸ்ததா சத்ருக்ன சாப்ரவீதிருஷ்டஹ தானமாத்யாம் நிஷ்ய சர்வசஹ மன்யே ப்ராப்தாஸ்மதம் தேசம் பரத்ராஜோ யமப்ரவீத். பரத்ராஜர் சொன்னார, அந்த இடத்துக்கு ஒத்துட்ட மாதிரி இருக்கு, பகவான் இருக்கிற இடத்துக்கு ஒத்துட்ட மாதிரி இருக்கு, சத்ருகனையும் மத்தவாய் பார்த்து சொன்னா. அதே போல நாங்களும் இங்கே வந்து தலை பெய்தோம். என்ன இளநது உடையன் இது என நினைய நினைவு அறியவன் நிலநடை விசும்பிடை உருவினன் அருவினன். நிலநடை உருவினன் விசும்பிடை அருவினன் நிலநடை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனொடு புலநலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே என்று வந்து தலை பெய்தோம். எதை போன இப்படி அவ கேட்டா, பால் இல்லாத நரம் பால் உள்ள நரத்துக்கு எப்படி சமாகமம் ஏற்பட்டதுன்னா கேட்டுட்டு, வானராணாம் நராணான் கதமாசீத் சமாகமா, வால் இல்லாத நரம் பெருநரம், வாலோட கூடிய நரம் வானரம், வால் போயிடுச்சு, இல்லுப்பதான் போச்சு, வால் போகல. அவ வானராணாம் நராணான் கதமாசீத் சமாகமா எப்படி வந்து சேர்ந்தா, அவருக்கு கொஞ்சம் கோபம் இருந்தா கூட ரொம்ப மனசுல அழித்து வச்சுட்டு கொஞ்சம் குட்டு வாங்கினவர் அவருண்ட, இருந்தாலும் கொஞ்சம் குட்டும் வாங்க போறார். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வானரம் சொன்னபடினால வேற என்ன சொல்றது, அதனால இப்படி வந்ததுன்னு கேட்டா. ராம சுக்ரீவயோரைக்கியம் தேவி ஏவம் சமஜாயதா. ராமசுக்ரீவருடைய சமாகம் எப்படி அங்க வானராணாம் நராணான்னு சொன்னா, இவ பேரை சொல்லி சொல்றாரு, வாயால சொல்றதுல வானரம் சொல்றதுல கோபம், நரன் சொல்லல வானரன் சொல்லல, இவர் என்ன சொன்னார், ராம சுக்ரீவையோர் ஐக்கியம். ராம சுக்ரீவர்களுக்கு ஒரு சமாகமம் எப்படி எப்படின்னா, இப்படி உண்டாச்சுமா நீ பாக்குறிய, இப்படி உண்டாச்சுனா எப்படி, அந்த புற காரியத்துக்கு ஒரு வானரத்தை அனுப்பும்படியான அளவிற்கு, நரமல்லாமல் ஒரு வானரத்தை அனுப்பக்கூடிய அளவுக்கு நெருக்கமான ஒரு சமாகம் இருக்கும். அது ஏவம் சமஜாய், நீ பார்த்துட்டு இருக்கிய உன்னோட வந்து நான் பேசுற அளவுக்கு நெருக்கம் வந்தது, இல்லைன்னா என்ன அனுப்புவானோ, நீ சொல்ற மாதிரி வானரமா இருந்தான் அர்த்தம். சரி, ஆகவே இப்படி வந்து தலை பெய்தோம். அவர்கள் அபிமானம் என்ன,
ராஜ்யம் என்ன, இவைகளை எல்லாம் விட்டு உன் அம்புக்கு தோற்று கிடக்குவன போலே நாங்களும் ஸ்ரீத்தாபிமானத்தையும் விட்டு போகாந்தரத்திலே பிராவண்யங்களையும் விட்டு உன் கைங்கரியத்திலே ஈடுபட்டு வந்து தலை பெய்தோம். ஆகவே அபிமானத்தையும் விட்டு அனன்ய பிரயோஜனராக இங்கு வந்தோம், வந்து தலை பெய்தோம். கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே தாமரை, அந்த தாமரை அது கிங்கினிவாய் செய்த தாமரையா இருக்கணும். இந்த தாமரையா இருந்தா கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப வளர்ந்துடுவான் சீக்கிரமா. எனக்கு அப்படி இல்ல, கிங்கினியை போல வாய் செய்த தாமரை பூ, அத போல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாமரை பூ, சாதாரண தாமரை பூ, ஆதித்யரை கண்டால் அலரும். இந்த தாமரை பூ இருக்க திருக்கண்களாகிற தாமரை பூ எங்களை போகின்ற பிரபன்னர்களுடைய பிரபன்னர்களை கண்டால் மலரும். இந்த தாமரை பூ ஆகவே மலர்க்கும் போது வேகமா வரக்கூடாது, நெஞ்சமில்லாக மலர வேண்டும் என்று இவை எங்களை கண்டால் அலரும். ஏன்னா நாங்கள் தான் ஆட்சி, அதனால அச்சிகளை கண்டு நிதானமாக அலரும் என்று. அது எப்படின்னா, செங்கண் ஏற்கனவே சிவப்பு, நாங்க அச்சிகளா வந்து கேட்ட உடனே என் பேர்ல இருக்கிற வாட்சியத்தாலே, இந்த வாத்சல்யம் என்பது அன்றின்ற கன்றுக்காக முன்னின்ற கன்றை கொம்பிலும் குழம்பிலும் கொள்ளுமா போலே, அவை புது பிரபரனாக இருந்தா பழைய முதல் கீத்து கன்ற அவ்வளவா நினைக்காத மாடு, இப்ப பிறந்த கண்ணதுக்கு தான் ஊட்ட கொடுக்குமே ஒழிய முதல் கண்ணுக்கு வந்தா கொம்பாலையும் இடிக்கும் குழம்பாலையும் உதைக்கும். ஆகவே அன்றின்ற கன்றுக்காக முன்னின்ற கன்றை கொம்பிலும் குழம்பிலும் கொள்ளுமோ பாதி. இந்த வாத்சல்யத்தாலே என்னாச்சு, என்ன கண்ணு சிவந்ததுன்னு. அதனால நாங்க செங்கண்ணு சொல்றோம், இதெல்லாம் இவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம் அதிகம். செங்கண் சிரிச்சு, அதாவது கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே விட்டுட்டு செங்கண் சொல். ஏன்னா இந்த கண்ணுக்கு உபமானத்தை சொல்லி விளக்க முடியாதது, அதனால செங்கண்ணர். காரணம் நம்மாழ்வார் கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா சுட்டுரைத்த நண்பன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது ஒட்டுரைத்து இவ்வுலகுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் புற்கன்றே காட்டுமால் பரம் சோதி. அதனால எந்த பெருமாள் வேற வழி கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்றோம். அவன் கூட பொன்னார் மேனி என்ன, வேற ஒண்ணு லாப்ரகா சர்வயம் ஒண்ணும் நடக்காது அதுல. அத முக்கியமாக சொல்லும் பொழுது சுட்டுரைத்த நண்பன் உன் திருமேனி ஆப்ரணகா சர்வயவ சொன்னான்னு வேதங்கள்லாம் கோஷித்தாலும் கூட அதெல்லாம் சொல்லித்துக்கல ஒழிய அது கூட ஒவ்வாது. அது ஏன்னா இது பரம்சோதி, சாதாரண ஜோதியா இருந்தா பரவாயில்ல, இது பரஞ்சோதியான அப்படின்னா இதுக்கு சொல்ல முடியாது என்று சொன்ன மாதிரி அந்த செங்கண் மிக அழகிய கண், அதற்கு ஓமானம் சொல்லி விளக்க முடியாது. அவர் சொன்னார், அழுவார் ரொம்ப அழகா அனுபவிச்சார். சொல்லும் பொழுது என்னென்னமோ அதுக்கு என்னென்னமோ சேர்த்தார், அவரால் முடிஞ்ச வரைந்தும் பாட்டில் எவ்வளவு சேர்க்கலாமோ சேர்த்தார். கரியவாகி புடைமறந்து விழுந்து செவ்வரியோடி எல்லாம் சொன்னார, இதெல்லாம் சொல்லி அப்பெரிய வாயகங்கள், அப்பெரிய வாயகங்கள் அவ்வளவுதான், அந்த பெரிய வாயகங்கள் தான் சொல்ல முடியும் அவ்வளவு. அப்பேற்பட்ட எப்பேற்பட்ட அப்பேற்பட்ட சொல்லிட்டே இருக்க வேண்டியது, அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட அது சொல்ல முடியாது. இதெல்லாம் சொல்லிட்டு வந்த விழிந்து செவ்வரியோடி பெரிய வாயகங்கள் என்னை பேதமை கொண்டதுன்னு சொல்லாமோ இல்லையா. அவர் என்ன பண்றார், விழிந்து செவ்வரியோடி மிகப்பெரிய வாயகங்கள் அப்படின்னு சொல்லாமல் இல்லையா, அது சொல்லாது என்ன பண்ணார், அப்பெரியவாய அந்த பெரிய வாயகள் எந்த அந்த அது வாயால சொல்ல முடியாது அவ்வளவுதான், அந்த தான் சொல்லலாம் வேற ஒன்று. ஆகவே அதை போல செங்கண் சிரிச்சிறிது, நாங்கள் எல்லாம் இன்னும் ஒரு தண்ணீர் இருந்தா பிழைக்கும் பயிர், இந்த ஒரு தண்ணீர் இல்லைன்னா என்ன ஆகும், எல்லாம் சாவியா போடும். அப்படி இருக்கின்ற ஒரு நீர் சாவியிலே இருக்கின்ற பயிர்களுக்கு ஒரேடியா வருஷிக்காமல்
கொஞ்சம் கொஞ்சமா பெய்து அதை வளர்ப்பதை போல செய்யணும். சிறி சிறிதே எம்மேல் விழியாவோ, கோடைப்பயிரிலே ஒரு பாட்டம் மழை பெய்தா போலே பெய்ய வேண்டும். ஆவே சாதகத்திற்கு ஏற்பட்ட சாதகமான மழை போலே பெய்ய வேண்டும் என்றார்கள். எம்மேல் விழியாவோ, எப்படி எப்படி விழியணும்னா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல். ஒரு விதத்திற்கு பிரதிகூலருக்கு ஆதித்யனை போலவும் அனுகூலருக்கு திங்களைப் போலவும் இருக்க வேண்டும். அல்லது அனுகூலருக்கு அஞ்ஞான நாசகத்திற்காக ஆதித்யனை போலவும் பகவத் அலாபத்தாலே உண்ட தாபத்தை போக்குவதற்கு சந்திரனை போலவும் பிரகாசிக்க வேண்டும். எப்படின்னா ஒரே சமயத்திலே தன்னலியும் பிரதாபமும் கூடுமோ? உண்டு. ஒரே சமயத்தில் கோபம் தன்னலியும் எங்கன்னா, அதை ஆழ்வார் சொல்வார், தோற்ற கேடவை இல்லருணும் இல்லவன் உடையான் அவன் ஒரு மூர்த்தியாய், சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடுக்கி புகனின்ற செங்கண்மால். செங்கண்மால் எப்பேற்பட்டவன்? சிவந்த கண்தான். ஒரு சமயத்தில் சிவப்பு எதனால கோபத்தினால வந்தது, ஒரு சமயத்தில் அருளால வந்தது. சீற்றத்தோடு அருள் பெற்றவன், சீற்றத்தோடு அருள் பெற்றவன் பிரகலாதன். அவன் அடிக்கீழ் புக நின்ற, இவன் அடிக்கீழ் போக அவன் நின்றான், ஆனால் அவனை கொண்டிருந்தான். அதை சுவாமி தேசியன், சடாபடல பீஷணே சரபசாட்டாசோத்படே ஸ்புரத்ருதி பரிஸ்புரத்ருகுடிகே பிவக்த்ரேகதே தயே விஷகிரி சுதிர் தனுஜடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதிருஷா திருஷா சமுதிதா கிருதிர் திருஷ்யசே. செங்கண் சிறு தாமரை பூ போலே, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல், சீற்றமும் மருளும் கொண்டு. பெரியாழ்வார் இந்த மலையில ஒரு சிங்கம் கீழே வருது, அத்தோட சண்டையும் போட்டுண்டு தன் குட்டிக்கும் பாலும் கொடுக்கிற மாதிரி அங்க சீற்றம் அருளும் இருக்கு. இழவு தறியாதோர் ஈற்றுப்பிடி இளம் சீயம் தொடர்ந்து முடுகுதலும், பின்னாடி வந்து சண்டை போடவும், குழவி இடைக்காலிட்டு எதிர்ந்து பெறும் கோவர்த்தனம் கொற்றக்குடையே அப்படிந்த மாதிரி இதெல்லாம் அங்கிருந்து வந்தது. அதை போல திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். அந்த வெப்பத்தினாலே சில பயன்கள் பார்க்கின்றோம், தட்பத்தினாலே சில பயன்களை பார்க்கின்றோம் என்று சொல்லி, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கணிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கு. அங்கணிரண்டும் கொண்டு என்னன்னா, அங்கணிரண்டும் கொண்டு அவ கூட ஒப்ப இல்லை, அந்த கண்ணு அந்த கண்ணு தான், கண்ணிகள் ரெண்டும் சொல்லல, அங்கணிரண்டும் கொண்டு அந்த கண்கள் இரண்டு கொண்டு. அந்த செங்கண்ணுக்கு தாமரைப்பூ எவ்வாறு ஒவ்வாதோ அதே போல திங்களும் ஆதித்யனும் கூட ஒப்பாக மாட்டார்கள் என்ற காரணத்தினாலே அங்கணி ரெண்டு. அந்த அழகிய கண் அது அவருக்கே உரியது. அந்த இரண்டும் கொண்டு அவன் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம். சந்திரகாந்தானனம் சந்திரைவ காந்தானனம் இருந்தாலும் கூட அதீவ பிரிய தரிசனம் அது கிடையாது. இது எல்லாம் எப்பொழுதுமே பிரிய தரிசனம் கார்த்தாலும் தான் கிடைக்காது. ஆகவே எப்பொழுதுமே இவன் இருக்கின்ற காரணத்தினால அது அதீத பிரிய தரிசனம் எப்பொழுதும் கிடைக்காது. என்ன கழவதிரே இரண்டும் கொண்டு, இரண்டும் இருந்தாலும் பொறுக்கும் அளவானவாறே இரண்டும் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னு கேட்டா வெயில நமக்கு நிறைய பொறுத்து பழக்கம், ஆனா மழை மூணு நாளை போச்சுன்னா பொறுக்க முடியாது. ஒரு மாசம் மழை பெஞ்சதுன்னா பொறுக்கணுமா? வருஷம் முழுக்க வெயில்ல காயறதுக்கு நாம் தயாரா இருக்கணும், ஆனா வருஷம் முழுக்க மழையில வரத்துக்கு நாம தயாரா இல்ல. ஆகவே நாம் நிகிரகத்துக்கே பாத்திரமானபடியினால அதை பொறுக்கிறதுக்கு தயாரா இருக்கும், ஆனா அனுகிரக ரூபமான வருஷதாரைக்கு நாம தயாரா இல்ல. ஆகவே அங்கணி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கியல் உன் கடாட்சம் பெறாமல் இருக்கின்ற எங்களை எங்கள் மேல் சாபமிழ்ந்து நீயாகவே நோக்குதியன். காரணம் என்னவென்றால்,
நாங்கள் ஏதோ செய்கின்றோம், ஏதோ ஒன்று செய்யணுங்கிறத பட்டாசாக வைக்கணுமே ஒழிய எல்லாம் சுவாமி சுசேஷம் சுவசம் சுபரத்தேன நிர்பரம் சுதத்த சுதியா சுவார்த்தம் ஸ்வஸ்மின்யஸ்யதி மாம் ஸ்வயம். அதனால நீதான் பண்ணணுமே, நாங்க ஏதோ பேருக்கு பண்ற மாதிரி அதெல்லாம் பிரதானப்படாது. ஆகவே நீதான் உண்மனதால் என்னை திருத்தி ஆகவே நோக்குதியேல் நீயாகவே அதற்கு சரியான உபாயம் எங்களால் சாஸ்திரம் சொல்லித்தை செய்தோமே ஒழிய எங்கள் பாபத்தை பார்த்தாலும் அதனுடைய உபாயத்தை பார்த்தாலும் கைவாங்க வேண்டி இருக்கின்றது. நீயாதான் நோக்க வேண்டும். நோக்குதியேல் எங்கள் மேல் சாபமிழிந்து எங்கள் சாபம் போகும். ஏன்னு கேட்டா நோக்கம் ஒன்று சொன்னார், மீதியெல்லாம் இருக்கேன். பிரம்மாவனுடைய சாபம் போச்சு, அப்ப என்ன பண்ணா? பிரம்மா சாபம் போறதுக்கு பாசநீர் கொண்டு பிண்டியார் மண்டையேந்தி பிறகரை உண்ணும் மண்டியார் சாபம் தீர்த்த ஒருவனும் அவே பதிகாசிரமத்தில் இருக்கின்ற வாசநீர் பெய்து என்று மாறை கிழித்து வாசநீர் பெய்து தலவோடு போற மாதிரி அங்க காரியம் பண்ண. ஆகவே அப்படி சாபம் தீர்த்தாய். துர்வாசர் சாபம் இந்திரனுக்கு வந்தது. லட்சிதம் தொற்கடாட்சைஹி என்று எம்பராட்டியாலே பார்க்கப்பட்டு அதனாலே அவளுக்கு ரெண்டு பேரும் விசிஷ்டமானபடினால அந்த கடாட்சங்களாலே ஒரு சாபம் தீர்ந்தது இந்திரனுக்கு. கௌதம சாபமோ உன் கால் பொடியால் தீர்ந்தது. இவளுக்கு கௌதம சாபம் ஏற்பட்ட அகல்யக்கு. தக்ஷ சாபமோ எதுல போச்சு? தக்ஷனால ஈடுபட்ட சந்திரனுக்கு சாபம் பிரபாச தீர்த்தத்தில் தீர்த்தா மாடினா அந்த இது போயிடும். எய்டு மாதிரி அவனுக்கு சாபம் கொடுத்துட்டார். அதுக்கு எய்டு இதுதான் அவே நீராட்டம். ஆகவே என்ன இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் நாலு விதமா சொல்றான். கார்த்தன் கமலக்கண்ணன் என்னும் நடுங்கயிறு படுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே. போர்த்த முத்தின் குப்பாய புகர்மால் யானை கன்றே போல் வேர்க்கு நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. அந்த வேர்வை பட பிரம்மா சாபம் போல நம் சாபம் போகுமோ என்று ஒரு ஆசை. அடுத்ததாக கமலக்கண்ணன் என் கண்ணில் உள்ளான் காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் என்று அவனுடைய நோக்காரே என் சாபம் போகுமோ என்று அவர்கள் கருதினார்கள். அடுத்ததாக பொடி நடையொன்றில்லா உலகத்து நந்தகோபன் மகன் என்னும் கொடிய கடிய திருமாலால் குழப்புக்கூறு குழப்பட்டு உடையும் பெயரகில்லேன் நான் போட்கண் மிதித்த அடிப்பாட்டில் பொடித்தான் குழந்து பூசீர்கள் போகா உயிரன் உடம்பு இதேன்ற ரீதியில பொடியாலே பூசி சாபம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னான். நீராட்டு முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் எம்மை இப்போதே உம்மையும் உக்கமும் தட்டுவலையும் தந்து உன் மணாளரையும் தந்து ரெண்டு பேரையும் எம்மை நீராட்டேரோரம்பாவாய். ஆகவே எங்களுடைய சாபம் போகும். அதே போல இவைகள் இத்தனையும் இருந்தாலும் போகாது, நீதான் போக்க வேண்டும் என்பதைப் போல கூறுகின்றார்கள். எங்கள் மேல் சாபம் இழிந்து நாங்கள் யாத்தனாசரீரத்தை பெற்றவர்களோ இந்த யாத்தனை சரீரத்தை பெற்றோம். அவை சாபத்தினாலே யாத்தனாசரீரத்தை பெற்றோம், சாபோபகுதர்களானோம், மேலும் துன்பப்படுகின்றோம். ஆகவே எங்களுடைய துன்பத்தை எல்லாம் போக்க நீ என்ன செய்ய வேண்டும்னா உங்களை பார்க்க வேண்டும், சிறு சிறிதே பார்க்க வேண்டும், சின்னது சின்னதாக பார்க்கணும். ஏன்னா சின்ன சின்னதா பார்க்கணும்ன்றதுக்கு காரணம் சுவாபதேசத்துல தெரியும். சின்ன சின்னதாக ஒரேடியா பார்த்தா நடக்கும். ஒரேடியா லைட்டு பெருசா வெளிச்சம் இருந்ததுன்னா கண்ணு நிக்காது, ஏதோ கொஞ்சம் சிறிதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கணும். அதே போல மேலும் விஷஹாரியான ஒருவன் நினைத்தாலே எப்படி இந்த விஷம் போகுமோ அந்த திருஷ்டி விஷம், திருஷ்டி விஷம் பாம்புக்கும் உண்டு போக்குறவனுக்கும் உண்டு. ஆகவே அதை போல பார்க்க வேண்டும். இங்கே சாபதேசமும் அந்யாபதேசமும் பதார்த்தத்திலே ஒன்றுதான். அங்கே அவர்கள் அபிமான சூன்யத்தையாக சூன்யத்தோடு வந்தார்கள் என்பதை சொன்னார்கள். இங்கே நாங்கள் அனன்யார்க சேஷ பூத்தர்களாக உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் என்ற நிலையிலே நாங்கள் வந்தோம்.
அதற்கான வழிமுறைகளை நீ செய்ய வேண்டும். அதுக்கு பிரதிபந்தகமாக இருப்பது எங்களுடைய சாபம், அதை போக்க வேண்டும். அவை பிரதிபந்தகத்தை போக்கி அது என்னன்னா, அவை எம்மேல் பொறுக்க பொறுக்க விழியாவோ, கொஞ்சம் கொஞ்சமா விழிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா விழிச்சா என்ன ஆகும்னா, முதல்ல தேகமே ஆத்மா அப்படின்ற ஞானம் போகும். கொஞ்சம் விழிக்கு பாங்குவது என்ன பண்ணும், ஞானாவுக்குடியாக வருகின்ற காரணத்தினாலே, ஞாதத்துவம் அறியப்படும்படியான தன்மை வந்த காரணத்தினாலே, நானே எனக்கு சேஷன், மற்றவாளுக்கு சேஷம் வேண்டாம், எனக்கு சேஷன் என்ற ஒரு ஞானம் உண்டாகும். அத்தை போக்க வேண்டும். அப்புறம் பிறகு நானே என்னை காப்பாற்றிக் கொள்வேன், தானே சுயமேவாகம் சுரக்ஷிதா என்ற எண்ணம் வரும், அதையும் போக்க வேண்டும். அதுக்கப்புறம் உபாயாந்தரங்களிலே எனக்கு இழிவு ஏற்படலாம், காலிடலாம், ஆகவே அதை போக்கி பகவானே சிறந்த உபாயம், அதாவது சாத்தியோபாய வசீகதனான சித்தோபாயனே சைதன்ய விசிஷ்டனான எம்பெருமானே சிறந்த உபாயம் என்ற புத்தியை உண்டாக்க வேண்டும். அப்புறம் பெருமாளுடைய பிரவர்த்திக்கு விரோதியான எல்லா விதமான என்னுடைய சொப்பிரவர்த்திகளை நீக்க வேண்டும். எல்லா விதமான இல்ல, மூச்சு விடுறது கூட இல்ல, பெருமாளுக்கு விரோதியான சொப்பிரவர்த்தி போக வேண்டும். பிறகு பாரதந்திரிய புத்தியை உண்டாக்க வேண்டும். அதற்கு பிறகு சமஸ்த கல்யாண குண பரிபூர்ணனான பரமாத்மாவை அனுபவிக்குமாறு செய்ய வேண்டும். பிறகு அந்த அனுபவ ஜனிதத்தினாலே உண்டான பிரீத்தினாலே செய்யப்படுகின்றதான அசேஷ அதிகமான கைங்கரியவத்தையை உண்டாக்க வேண்டும். அந்த கைங்கரியம் உண்டானாலும் கூட அந்த கைங்கரியமானது சுவார்த்தமாகவோ, நானாகவே செய்து எனக்காக நான் செய்து கொண்டேன் என்றோ, எனக்காக என்னுடைய ருச்சிக்காக என்னுடைய போகத்துக்காக செய்து கொண்டேன் என்றோ, எனக்கு அதீனமான கர்த்தத்தாலே செய்தேன் என்றோ, எனக்கு அதீனமான போக்தத்தாலே செய்தேன் என்றோ என்ற கலை இல்லாத ஞானத்தை உண்டாக்கி பூர்ண கைங்கரிய ரசத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூர்ண ரசானுபவம் வரத்துக்கு அந்த பூர்ண திருஷ்டி அப்ப வரணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் எம்மேல் எம்மேல் சாபம் இழிந்து, ஆகவே இரண்டும் கொண்டு முழுநோக்கி இப்படி கடாட்சி தாயாகில் அவசியம் அனுபவியமாகிய எல்லாமே எங்களுக்கு விசேஷ விசரமும் தீர்ந்து பிரதிபந்தகங்கள் எல்லாம் தீர்ந்து வரும் என்று சுவாபதேசார்த்தமாக அது ஒவ்வொன்றும் அங்காங்கே ஒழிக்க விழிக்க சாத்விக்க சாத்விக்க குணங்கள் பரம்பரையாக வர வர பிறகு பூர்ண திருஷ்டி வரும்போது எங்களுக்கு பூர்ண பலம் கிடைக்கும் என்பதை பேசி முடித்தாள் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.